இப்போ நாங்கள் சாப்பிட்றதை நீங்கள் பார்க்காதீங்க, கண்ணு வைக்காதீங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் கேட்ரஸ்லேருந்து வெஜ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன் சொன்னேன் என்ன? கண்ணு வைக்காதீங்க, நாங்கள் நல்லா ஃப்ரீயாக சாப்பிட போகிறோம். ஐயோ நிலாவை காணோண்டா, பாஸ் பண்ணிட்டு மறைஞ்சிருச்சு. நான் எடிட் பண்ணிடுறேன், எடிட் பண்ணிடு. ஓகேவா? நான் பேச என்ன, நீங்கள் ஸ்டார்ட் கேமரா ஸ்டார்ட்டா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரியாணினாலே பேர் வந்து நான்வெஜ் தான், ஆனால் இப்போ வெஜ்ஜு நம்மளுக்காக பிரியாணி போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்கு. அதாவது இது புரட்டாசி மாசனால இங்க ரெண்டு பேர் நான்வெஜ் சாப்பிடாம இருக்காங்க. தேவையில்லை. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நாங்க வந்து இதை அன்பாக்ஸ் பண்ண போறோம். இங்கதான் நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்லணும், மெம்பர் இருக்காருங்க விஜய் கேட்டர்ஸ்லேருந்து வெஜ் கிடச்சிருக்கு நமக்கு. ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். நான்வெஜ்ஜும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அது வரும். நான்வெஜ் வந்துட்டு இருக்கு. புரட்டாசி நாலு சாப்பிட மாட்டோம், இல்லைன்னா விழுத்து கட்டி இருக்கீங்களே. சோ மீன்வைல் அன்பாக்சிங் பண்ணும்போது இந்த கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க. சோ ப்ளீஸ், நான் வெஜ் வந்துருச்சு, நான் வெஜ் வந்துருச்சு. இப்போ வெஜ்ல பாத்தீங்கன்னா வெஜ் வெஜ் வெஜ். இப்போ வெஜ் பிரியாணி, இப்போ வெஜ்ல பாத்தீங்கன்னா வெஜ் பிரியாணி கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் பத்தாது, லிமிட்டடா கொடுத்திருக்காங்க. பொட்டேட்டோவில் ஏதோ கறி பண்ணியிருக்காங்க, பொட்டேட்டோ மசாலா, வேலபாத் நடுவில் எங்கள் ஸ்வீட்டை விட்டு வந்து ஜாமுன், ட்ரை ஜாமுன், ரைத்தா, குருமா, குருமா, சப்பாத்தி. குருமா எதுக்குன்னே தெரில, இருக்கிறா சப்பாத்தி, இருக்கிறா சப்பாத்தி, இருக்கா? ஓகே. இது வந்து காலிஃப்ளவர், கோபி 65, கோபி 65, தயிர் சாதம், அண்ட் கர்ட் ரைஸ், முருகாவோட அப்புறம் அப்பளம். ஒருத்தருக்கு மோர் தென் இருக்கும் என்ன கூட ரெண்டு பீஸ் சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வெஜ் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெஜ் பிரியாணி நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம பொட்டேட்டோ மசாலாவை சாம்பார் ரைஸோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் சப்பாத்தியை குருமாவோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த குருமா சப்பாத்திக்கு பத்துமான்னு தெரியல. கோபி 65 நல்லா இருந்துச்சு, சூடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஜாமுனில் அந்த எசன்ஸ் ஸ்மெல் நல்லாவே தெரியுது, டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் கர்ட் ரைஸ் ஊர்காவோட சூப்பராக இருந்துச்சு.
இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரிவ்யூ கேட்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு. நல்லா இருக்கா? 2 ஹவர்ஸ் ஒன்னு தான் அவங்க. ஏன் 2 ஹவர்ஸ்? 2 ஹவர்ஸ் ஃபிளாஷ். நீங்க சொல்லுங்க. Thanks for watching this video, guys. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சதுன்னு நம்புறேன். Please subscribe to our channel.